ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு அல்ட்ரா க்ளோவர். நானும் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக இருக்கும் முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா, மகளிர் உதவித்தொகைக்கு விண்ணப்பித்தவங்கெல்லாம் எப்படி இசேவை மையம் மூலம் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். இசேவை மைய லாகின் ஐடிக்குள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு போர்ட்டல் வந்திருக்கும், KMU 101 அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் அதை ஓகே கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஆதார் கார்டு நம்பர், கேப்சா, இது எல்லாமே கொடுத்து ஓகே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ அந்த பேஜுக்குள்ளே போயிடலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்களோட ஆதார் நம்பர், இதுக்கு கண்டிப்பாக வந்து ஓடிபி ரிசீவ் ஆகும், அதையும் நீங்கள் பார்த்துங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார், அதாவது எந்த மகளிருக்காக விண்ணப்பிச்சிங்களோ அவங்க வந்து இந்த அவங்களோட 12-digit ஆதார் நம்பரை என்டர் பண்ணும். ஸோ ஆதாரை என்டர் பண்ணிட்டு கீழே ஓடிபி இருக்கும், கண்டிப்பாக வந்து அப்பப்போ ஓடிபி ரிசீவ் ஆகிடுது. ஓடிபி பார்த்தீங்க அப்படின்னா 4 இலக்கம்தான் இருக்குது, 1, 2, 3, 4. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துங்க. 6-digit, 7-digit வராது, மொத்தமே 4-digit தான் வரும். அதை கொடுத்துட்டு கீழே ஓடிபி அனுப்பவும்னு இருக்குது, அதையும் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து ஓடிபி உள்ளடவம் அப்படின்னு இருக்கும், உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகிருக்கும் 4-digit ஓடிபி. ஸோ அந்த ஓடிபி வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கங்க. ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ என்டர் பண்ணிக்கிறேன், என்டர் பண்ணிட்டு ஓடிபி சரிபார்ப்புன்னு இருக்குது, அதை ஓகே கொடுத்துட்றேன். இப்போது ஓடிபி சரிபார்க்கப்பட்டது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஒன்று வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பெயர், ஸோ உங்களோட ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்க, அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர், ரேஷன் கார்டு நம்பர், ரேஷன் கார்டு கடையோட குறியீடு, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு ஒரு ரெட் கலர் செக் பாக்ஸ் ஒன்று வரும் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ என்ன காரணத்தினால இதை வந்து அவங்க விண்ணப்பத்தை ஏற்கவில்லை அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதுலேயே நமக்கு எல்லாத்துமே தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஒன்றா பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் மாநில அரசு ஊழியர்கள் அல்லது 2.5 லட்சத்துக்கு மேல் உள்ள வருமான வரி செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி வரும், சரிங்களா? ஸோ இவங்க நம்ம வந்து யாரோட ஆதாரப்பட்டமோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த விண்ணப்பதாரருக்கு வந்து மாநில அரசு ஊழியர்கள் குடும்பத்தில் இருக்காங்க, ஸோ ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு மேல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களோட நிராகரிப்புக்கான காரணம். எனவே இவங்க வந்து மறுபடியும் மேல்முறையீடே பண்ண முடியாது. ஸோ வேறு ஏதாவது காரணம் இருந்ததுன்னா நம்ம வந்து அதை என்ன பண்ணலான்னா ஸோ மேல்முறையீட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு செக்பாக்ஸ் இருக்குது, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் உரிமை பெற நான் தகுதியான நபர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆவணம் வந்து சமர்ப்பிக்கணும். ஸோ என்னென்ன ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சப்போஸ் நான் மாநில அரசு ஊழியர் இல்லை அப்படின்னு சொன்னால் ஸோ அதுக்கு வந்து எந்த ப்ரூஃபும் கொடுக்க முடியாது. ஸோ ஆண்டு வருமானம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட பேஸ்லிப் ஏதாவது வேணால் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி மொத்தம் ஒரு 5 ஃபைல் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் கீழே வந்து நான் டைப் பண்ணிக்கணும், எனது மேல்முறையீடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வருமான வரி செலுத்தவில்லை அப்படின்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் மொத்தமாக ஒரு 500 வேர்ட்ஸ் வந்து கொடுக்கலாம், 500 எழுத்து வந்து கொடுக்கலாம், சரிங்களா? ஸோ நான் வருமான வரி செலுத்தவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நான் அரசு ஊழியராக பணிபுரியவில்லை. ஸோ இதெல்லாமே தப்பாக வந்திருந்து அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ அதை எல்லாமே கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீழே சமர்ப்பிக்க அப்படின்னு இருக்கும், நீங்கள் சமர்ப்பிக்க கொடுத்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஒரு ரெசிப்ட் ஒன்று வரும், சரிங்களா? ஸோ அதாவது இசேவை மையத்துலேருந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி ரெசிப்ட், பேமெண்ட்னா 0 தான், ஸோ 0 பேமெண்ட் தான். ஸோ அதை பண்ணது ஒரு ரெசிப்ட் ஒன்று வரும், ஒரு அக்னாலேஜ்மெண்ட், அது இசேவை மையத்துலேருந்து வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபியூச்சரில் ஸோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சுட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது இன்றைக்கி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த 30 நாட்களுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுக்கான தீர்வு வந்து கிடச்சிரும், சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இதோட மெயின் கான்செப்டே, 30 நாளைக்குள்ளே வந்து நமக்கு தீர்வு கிடைச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சமர்ப்பிக்க அப்படின்னு ஒரு பட்டன் கீழே இருக்கும், செக்பாக்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ நான் அதை வந்து இங்கே ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஓகே கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் சமர்ப்பிக்க கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அக்னாலேஜ்மெண்ட் வந்துடும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு கேண்டிடேட்ஸ், அதாவது விண்ணப்பதாரரோட நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ மாநிலத்தில் குடும்பத்தில் மாநில அரசு ஊழியர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் மற்றும் அரசிடமிருந்து பிற ஓய்வூதியம் பெறுபவர்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதில் அந்த ஓஏபி பணம் வாங்குறாங்கல்ல 1000 ரூபாய் மாதம், அது அவங்க வந்து இந்த ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்னு வந்திருக்கு. அது போக பார்த்தீங்க அப்படின்னா மாநில அரசு ஊழியராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஏஸ் யூஷுவல் தான், இவங்களும் வந்து அப்ளையே பண்ண முடியாது, ரீஅப்ளை பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னு நம்ம மேலேயே தெரிஞ்சிருச்சு, மாநில அரசு ஊழியர், அதே மாதிரி அவங்க குடும்பத்தில் வந்து ஓஏபி பணம், ஏதாவது ஒரு பணம் வந்து ஓய்வூதியமாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ ஏஸ் யூஷுவல் தான், அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அதாவது இந்த 2 காரணமே தப்பு அப்படின்னா இங்கே ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டு கீழே வந்து நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 5 ஃபைல் வந்து அட்டாச் பண்ணலாம். ஸோ உங்களோட ஆதார் கார்டு, ஸோ அதே மாதிரி சமூக பாதுகாப்பு திட்டத்தில் எதுவும் இல்லை அப்படின்னா கீழே வந்து எனது மேல்முறையீடு வந்து சுருக்கமாக நம்ம வந்து தமிழில் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் மொத்தம் 5 இணைப்பு வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அவங்களோட ஆதார் கார்டாக இருக்கட்டும், ஸோ அவங்களோட பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு கொடுக்கலாம்,
ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏற்றுக்கொள்ளப்படாததுக்கான காரணங்களை வந்து நம்ம அந்த கூடுதல் இணைப்பில் வந்து இணைக்கணும். மொத்தமாக பார்த்திங்கன்னா 5 ஃபைலு, அதாவது ஒவ்வொரு ஃபைலும் பார்த்திங்கன்னா 1 MB இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபைல் இருந்தது அப்படின்னா நம்ம இதை ஓகே கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், மொத்தம் கூடுதல் இணைப்பு அப்படின்னா ஒன்று ஒன்றா கொடுத்துட்டே இருக்கலாம். நம்ம இப்போ சமர்ப்பிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் வந்துடும். ஸோ அந்த ரெசிப்டை வச்சுட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பத்தோட நிலை வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த ஃபைல் அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தருது. ஸோ இவங்களதும் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் மற்றும் அரசிடமிருந்து பிற ஓய்வூதியம் பெறுபவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுற்றோர் தான். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிராகரிச்சிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடும் உடல் குறைபாடு இருக்கிறவங்க, ஊனமுற்றவங்க மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மாதிரி லெவலில் இருந்தாங்க உடல் ஊனமுற்றவங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ரீஅப்ளையும் பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடும் ஊனமாக இருக்கிறவங்க, உடல் குறைபாடாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒருத்தரோட சப்போர்ட் இருக்கிறவங்க, அதாவது ஒருத்தனால ஒன்றுமே எந்த வேலையுமே பண்ண முடியாது, அவங்களுக்கு இன்னொருத்தர் சப்போர்ட்டுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா கடும் உடல் ஊனமுற்றோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறது, அதாவது 95% 98% அப்படி இருக்கிற குறைபாடோட ரேஷியோ இருக்கிறவங்களதோட அந்த, அதாவது அவங்க கேண்டிகேப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சான்று இருக்குது, அந்த சான்றில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த கூடுதல் இணைப்பில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் கிடச்சிரும். அதேமாதிரி நார்மலாக இருக்கிறவங்களுக்கெல்லாம், அதாவது அதிகமாக நார்மலாக வந்து இன்னொருத்தர் ஓரியன்ட் பண்ணி இல்லாதவங்களுக்கெல்லாம் இது கிடைக்காது, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து குடும்பத்தில் 4 சக்கர வாகனங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இந்த ரீசனுக்காக வந்து இதை எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட ஆதார் பேஸ்டு தான், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட ஆதார் ரேஷன் கார்டில் ஆல்ரெடி இணைஞ்சிருக்கும், அந்த ஆதாரை வச்சு எடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஏதாவது கார் இந்த மாதிரி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, அதனால் ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 4 வகையான ஸோ நிராகரிப்பை பார்த்தோம். கண்டிப்பாக மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடுபடுது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.